என்ன? டிபன் ரெடி. இத வர. மதவா, அதிகாலையில் உன் முகத்தில் இவ்வளவு அழகு அள்ளி தெளித்தது யார்? தூள் கலப்படா. சட்னி போட்டுக்க. மா, நீயே போடுமா. ஏ, இத கூட போட்டுக்க முடியாது. எல்லாத்தையும் நானே செய்ய முடியுமா? தோசையும் பாக்கணும், இதையும் பாக்கணும். என்னடா நீ? ஐயோ, என்ன வீடடா இது? நின்னா முட்டுது, உட்காந்தா இடிக்குது, தும்னா மோட்டல இருந்து மண்ணா கொடுது. சீக்கிரமா வேற வீட்டை பாரு, பெரிய தொல்லையா போச்சு. இந்த லட்சத்துல இருக்கிற வீட்டுக்கு 250 ரூபா வாடகை. இது டவுனுமா? அவ்வளவு சுலபத்துல வீடு கிடைக்காதுமா? அது சரி, இந்த காம்பவுண்டுக்குள்ள 5 குடுத்துறோம். அத்தனை பேருக்கு சேர்ந்து ஒரே பாத்ரூம். ஒரு வயசு பண்ண வச்சுட்டு எப்படி இருக்க முடியும்? தண்ணி கொண்டு வந்து கை கவனம். என்னடா அப்படியே வச்சுட்ட? இன்னும் கொஞ்சம் சாப்பிடுற? என்னடா சாப்பிடுற? சரி, இது ஏன் கத்துற? இந்தா தொடச்சுக்க. உமா, எல்லாரும் குளிச்சு முடிச்சுட்டு போன பிறகு பாத்ரூம் போ. சும்மா வாரி பழந்தோடு நிக்காத, அந்த இடத்துல பாப்பானுங்க. இங்க இருக்கிற பசங்க ஒரு டைப்பு. நான் ஆபீஸ் போயிட்டு வரேன்மா. ஜாக்கிரதையா போயிட்டு வா. எங்க டொல்ஸ் போயிடுச்சுங்களா? போயிடுச்சுப்பா. கொஞ்சம் இருந்திருக்க சொல்லக்கூடாதா? நாங்கெல்லாம் சொன்னா இருப்பானா? மாதவா, ராசி பலன் பார்க்காம வந்துட்டியாடா. உன் நேரமே சரியில்லடா. சௌக்கியமா? சௌக்கியம் தான் தலைவா. இந்த அட்ரஸ் எங்கன்னு சொல்லுங்க. இப்படியே நேரா போனா வந்துடும். போ போ. படிக்காமே சொல்றீங்க, நல்லா மெட்ராஸுங்க. ஐயோ, நம்ம சிவராம மாதிரி தெரியுது. பார்த்தான்னா வீட்டுல வந்து பந்தி விரிச்சிருவான். நம்ம இப்ப இருக்கிற கஷ்டத்துக்கு வேண்டதே வேண்டாம், ஓடிடுவான். பாக்குறதுக்குள்ள எஸ்கேப் ஆகி ஓடி வந்துட்டா. கில்லாடி ராணி. டேய் மாதவா, என்னடா இவ்வளவு அவசரமா திரும்பி வந்துட்ட? ஏதாவது மறந்துட்டு போயிட்டியா? நம்ம கொடுமுடி கணக்கு புள்ள கோவிந்த் சாமியோட மகன் சிவராம தெருமணியில நின்னுகிட்டு நம்ம வீட்டு அட்ரஸ் தேடிக்கிட்டு இருக்கோம். போய் அவனை கூட்டிட்டு வாடா. அந்த புள்ளைய பார்த்து ரொம்ப நாளாச்சு. நீ ஏன்டா எனக்கு அம்மாவை பொறுத்தே தெரியல. ஒரு கிலோ அரிசி என்ன விலை இருக்கு தெரியுமா? 3 ரூபாய் 70 பைசா. அது ரேஷன்ல அனாச்சி கடையில கொஞ்சம் அதிகமா இருக்கும். அம்மா, ஒரு நேரத்துக்கு அவன் இவ்வளவு திணிட்டு. மாமா, இது மெட்ராஸ். ஒரு நாளைக்கு ஒருத்தன் எக்ஸ்ட்ரா வந்தா கூட வீட்டுக்கார வாடகை அதிகமா கேட்பான். வந்தவன் வந்தமா பார்த்தமா போனமான்னு இருந்தா பரவாயில்ல. இவன் பெட்டி படிக்கோட வந்துகிட்டு இருக்காமா, டென்ட் அடிச்சிருவ மாதிரி தெரியுது. யாரு யாரு யாருங்க? பேய் மாதவா. ஐயோ, நான் பாக்குறது கனவா நனவா? அம்மாக்கு வந்து யாரு வந்திருக்காங்கன்னு எங்களால உடனே புறப்பட்டு வர முடியல. ஏன்னா அன்னைக்கு பார்த்து உமா பெரிய மனுஷி ஆயிட்டா. ஐயோ, இப்பதானே வந்திருக்கான். அவங்க கிட்ட போய் ராமாயணத்தை ஆரம்பிச்சுட்டே நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்கு. மாடா, டேய் பெட்டி வை. நம்ம ஸ்கூல்ல பாட்டு கலாட்டா. டேய், என்ன முதல்ல கிளம்பி ஆபீஸ் போ. வந்த பிள்ளைக்கு காபி கூட கொடுக்காம நிக்க வச்சு பேசிட்டு இருக்கான். சிவராமா, நீ உள்ள வா. சரிமா. நீ என்ன நடு நடுல பேசி டிஸ்டர்ப் பண்ற? ஏண்டா, உனக்கு என் கூட காபி சாப்பிட்டது என்ன பிடிக்கும்? இல்லடா இல்லடா, நான் ஊர்ல இருந்து வரல, பாம்பேல இருந்து வர்றேன். ட்ரெயின்ல ரிசர்வேஷன் கிடைக்காம பாத்ரூம் நின்னுட்டே வந்தனா, அதனால ஒரே டயர்டா இருக்கடா. நான் குளிச்சிட்டு சாப்பிட்டு இங்கேயே ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன். நீ ஆபீஸ்க்கு போயிட்டு வந்துரு. என்ன ஏமா, நான் சொல்றது தானே கரெக்ட்? கரெக்ட் பா, நீ போடா கைய விடு. டேய், ஆபீஸ் எங்கடா இருக்கு? அண்ணா நகர் முதல் தெரு. என்ன நீ வந்திருக்க? நீ யாரு? சரசு, நான் தான் இந்த காலனி செக்ரட்டரி சண்பகம். இந்த ஆள்கிட்ட சொல்லு. இவங்க தான் அண்ணா நகர் காலனி செக்ரட்டரி சண்பகம். நான் யாரு தெரியுமா? அதான் பார்த்தாலே தெரியுது போலீஸ்காரர்னு. பொம்பளை இங்க கூட போலீஸ் மதிக்க மாட்டேங்கிறாங்க. எஸ்ஐ ஸ்டேஷன்ல இல்லையா? இருக்காரு. நான் அவரைத்தானே வர சொல்லியிருந்தேன். வருவாரு. அழகான கற்பழிப்பு, ஒரு அற்புதமான கொலை, இதெல்லாம் நடந்தாதான் வருவாரு. மாசம் மாசம் நீங்க என்னமோ சம்பளம் கொடுக்கற மாதிரி அவரை கூப்பிடுறீங்களே, என்ன விஷயம்னு என்கிட்ட சொல்லுங்க. போன வாரம் அந்த இன்ஜினியர் ஊர்ல இல்லாதப்போ அவர் பொண்டாட்டி தனியா படுத்திருந்த ரூம்ல ஒரு திருடன் நுழைஞ்சிட்டான். நான் செக்ரட்டரி ஆன நேரமோ என்னமோ தெரியல, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த காலனில ஏதாவது நடந்துகிட்டே இருக்குது. நேத்து கூட இந்த பொண்ணு கழுத்துல இந்த சங்கிலியை பிடுங்கிறதுக்கு மறுபடியும் அதே திருடன் வந்திருக்கான்.
அதே திருடனா வந்தாங்கிறது உனக்கு எப்படி தெரியும்? ஒரு யூகம்தான் எனக்கு இருக்கிற அறிவுக்கு. போது போது நிறுத்திக்க, அதை யூகிக்கிறதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. நவுரு பாப்பா இங்க வாமா. நீ பாப்பாவா? நீ வரமா போ. நீ வாமா. திருட நேத்து ராத்திரி உன் கழுத்துல இருந்த செயின ரைட் கொடுத்த பார்த்தானா? சொல்லு உங்க வீடு எங்க இருக்கு? வீட்டுல ஆம்பளைங்க ஒத்துரு இல்லையா? இல்ல, இந்த குழந்தையோட அப்பா மாத்திரம் தான் இருக்கார். அசையாதே, நில். எத்தனை மணிக்கு சங்கிலி திருட வந்துட்டு போனா? ஏய் ஏச்ச மாத்தாதே, உன்னை கொல்றதுக்கு எனக்கு துப்பாக்கி வேண்டாண்டா, இந்த ரெண்டு விரல் போதும். முதல்ல ஓ ரெண்டு கண்ணையும் சதக்கன குத்துவேன், உனக்கு கண் பார்வை போயிடும். உடனே உன் கையில இருக்கிற லத்திய புடுங்கி உன் முட்டியில லொடக்கனு தட்டுவேன். நீ துபகட்டியிருந்து கீழே விழுந்துருவேன். அப்புறமா உன் நாக்க இழுத்து வச்சு சரக்குன்னு நறுக்கி அதை துண்டம் துண்டமா ஆக்கி என் வீட்டுல இருக்கிற அல்சேஷன் நாய்க்கு தூவி விடுவேன். ஏன் தெரியுமா? அப்பதான் இங்க நடக்கிற விஷயத்தை நீ வெளியே போய் சொல்ல மாட்டேன். ஏய் தைரியம் இருந்தா வாடா, வா வந்து மோதி பா. சாபாஷ், என்ன இப்படி வந்து வார்த்தையெல்லாம் விழுது? நான் சைக்கிள் வராம ஜீப்ல மட்டும் வந்திருந்தேன், அவனை தூக்கிட்டு போய் லாக்அப்ல போட்டு மூஞ்சியுடைய ஷேப்பே மாத்திருப்பேன். ஏமா, அந்த பணம் கொட்ட தலையனுக்கு என்னாச்சு? பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஏன் சரந்து, உன் வீட்டுக்காரர் என்ன உள்ள கதை எழுதிட்டு இருக்கா? ஏதோ பத்திரிகையில துப்பறி நாவல் வேணும்னு கேட்டிருக்காங்க. சரி, காலையில நாலு மணில இருந்து ஒரே சத்தமும் கலாட்டாவும் தான். தோசை திருப்பி எடுத்து கையில வச்சுக்கிட்டு தடதடதடன்னு கத்துறார். என்னங்க இதுன்னு கேட்டா மிஷின் கண்ணுங்கறார். என்ன செக்ரட்டரி அம்மா, காலனில போலீஸ் டிபார்ட்மெண்டே வந்து நிக்குது. டிபார்ட்மெண்ட் வரல, போலீஸ் மட்டும் தான் வந்திருக்கு. நீ யார் ராணி? நீ முழிக்கிற முழியே சரியில்லையே. நேத்தி ராத்திரி அந்த பொண்ணு கழுத்துல கை வச்ச நீ தானே? சொல்றா. யோ, மரியாதையா பேசு. நான் இந்த காலனில டிராவல்ஸ் ஆபீஸ் வச்சு நடத்துறேன். நான் போலீஸ் அப்படிதான் பேசுவேன். நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. நிலமே பாரு, போலீஸுக்கு நீ சொல்லி நாங்க தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குது. அந்த டிரஸ் போட்டிருக்கீங்க இல்ல, அதை பார்த்தா அவங்களுக்கு தெரியாதா? போதையில் இருக்கியா? போத தெளிட்டோம், அப்புறம் வந்து பேசிக்கிறேன். காலனியில நீங்க செக்ரட்டரி ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப அமர்க்கலமா இருக்குதுங்க கலாட்டெல்லாம். என்னமோ போங்க. என்ன இவன் வாரானா பாராட்டுறானா? ஏய் வாங்க. எங்க வீட்டுக்கார் வந்து சார். என்ன என்ன இங்க ரெண்டு குழப்பம் பண்ணிட்டு இருக்கிற? நான் ஒன்பது மணிக்கு வரும்னு தெரியுமில்ல? ஏற வண்டியில. நான் ஒன்னும் வண்டியில வரல, இங்க சின்ன கன்ஃபியூஷன். நீங்க போங்க, நான் நடந்தே வரேன். அவன் பையங்க மாடியில படிச்சிட்டு இருக்கான். நான் போறேன் முன்னால, நீ வாடி பின்னால, நாக்கிரு தோட்டத்துக்கு. நீ போடி முன்னால, நான் வாரம் பின்னால, நாக்கிரு தோட்டத்துக்கு. துப்புனாலும் பரவாயில்ல, திட்டாம விட்டாள. தேங்க்யூ. இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப தைரியங்க. என்ன? போலீஸ் வந்தப்ப சொல்லிடலான்னு பார்த்தேன். என்னென்ன? நைட்டு வந்து திருட இல்ல, என் லவர் தானு. சொல்லிட வேண்டியதானே டீச்சர். குட் மார்னிங் டீச்சர். உபயோகமா இருக்கும். என்ன சார் ஒரு மாதிரியா இருக்கீங்க? வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, நான் புறப்படுறேன். டேய், பூட்டி சாவியை கையில அடிச்சு போயிடு, காலைல சீக்கிரம் வந்து ஆபீஸ திறந்துரு. சரிங்க சார். ஷேவ் பண்றியா? நல்லா பண்ணு. நீ மசாலா அரைக்கிறியா? நல்லா அர. ஏம்மா, எங்க அப்பா எவ்வளவு சொத்து வச்சுட்டு செத்து போனா? ஆடி ஆடி அவரை கவித்து, பாடி பாடி பாவ கவித்து, உன்னையும் உன் தங்கச்சியை வளர்க்க என் வேர்வையே ரத்தமா சிந்திட்டேண்டா. டேய், உங்க அப்ப சொத்துன்னு ஒண்ணு வச்சுட்டு போயிருந்தா, நான் ஏன்டா இவ்வளவு கஷ்டப்படுறேன்? தெரியுது இல்ல, அப்புறம் ஏன் கோழி அடிச்சு விருந்து? நீ ஏன் உனக்கு வாக்கி ருசியா போட்டா உனக்கு இங்க தங்க வச்சிட போல் இருக்க? இது தெய்வத்துக்கே எடுக்காதரா, நன்றி மறக்க கூடாது தெரியுமா? அண்ணா, ஒரு வேலை கிடைக்காம ஊருக்கு போனா கேவலங்கிறாரு. நீ அவங்களும் பேசுறியா?
இல்ல அம்மா கிட்ட பேசும்போது கேட்டேன். இன்னொரு தடவை நீ அவன் கூட பேசுறே நடக்கிறத வேற போறேன். நானே போய் அவனை வீட்டு விட்டு வெளியே அமிச்சிட்டு தான் மறுவேலை. இன்னையில இருந்து நீ தாவாணி போட்டுக்கிற. டேய் ஐயோ சிரிக்கிறானே. புளிச்சியா தூங்குறியா? எழுந்துரு. எதுக்குடா கொட்டிக்க வாண? ஐயோ வீட்டு சாப்பாடா? சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? வா வா வா. டேய் மாதவா சிரிச்சா ஏண்டா பலகீனம் ஆவற? சாப்பிடும் போதாவது சொல்லிடுறா தைரியமா. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் அதை செய்ய சொன்ன செஞ்சியா? நாங்க ஊத்திக்க மாட்டோமா? நீ போ, நம்ம ஊத்திக்கலாம்லடா. எப்படியோட செய்யலாம். பயங்கரம். என்னடா வீட்டு வாடகை சொன்னா? ஒரு சின்ன சமையல் கட்டு, ஒரு சின்ன இந்த ரூம், இதுக்கு போய் 250 ரூபாய் வாடகை. நாங்க மூணு பேரும் இந்த சின்ன ரூம்லயே படுத்துக்கிறோம். அதிர்ஷ்டம்டா. பாம்பேல நான் தங்கிய இந்த ரூம் இதோட சின்னது. எட்டு பேர் தங்கி இருந்தா அது கம்பேர் பண்ண சொர்க்கம் இல்ல. தங்கச்சி உமா வேற வயசுக்கு வந்துட்டா, அவளுக்கு தனி ரூம் கொடுக்க கூட வசதி இல்ல. நீங்க எட்டு பேர் படுத்திருந்தீங்கன்னா எல்லாரும் ஆம்பளை இருந்திருப்பீங்க. அங்கதானே நீ தப்பு பண்ற. நமக்கு தெரிஞ்ச பொள்ளாச்சிக்கார ஒருத்தர் அங்க டெலிபோன் ஆபரேட்டர் இருந்தாரு. அவர் சம்சாரா வயசுக்கு வந்த ரெண்டு பிள்ளைகள், நாங்க ஒரு நாலு பேர், எல்லாரும் ஒரே ரூம்ல தான் படுத்துக்குவோம். ஏ மாதவா மன சுத்தம் இருந்தா யாரு வேணாலும் எங்க வேணாலும் படுக்கலாம்டா. ஏண்ட ஒரு மாதிரி இருக்க? ஒண்ணும் இல்லையே. குழம்பு தூத்து. ஏண்டா சிவராமா, நீ நேரா பாம்பேல இருந்து இங்க வந்துட்டிய, உங்க அக்கா மாமா பாக்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. நீ இன்னைக்கு ஊருக்கு போ, சாயங்காலம் நான் டிக்கெட் எடுத்து வர்றேன். அந்த பஜனையே வேண்டாம்டா. வேலைக்கு சேராம ஊருக்கு வரதுலன்னு சவால் விட்டு வந்திருக்க. ஊர்ல எல்லாம் நக்கலா பேசுவானுங்க. மச்சா ஒருத்தம் போது மானத்தையே வாங்கிடுவான். டிக்கெட் கிட்ட எடுத்துறாத. ஏங்க இந்த அட்ரஸ் பக்கத்துல தானே இருக்கு, நீங்களே போய் சொல்லிட கூடாதா? சார் இந்த அட்ரஸ் பக்கத்துல தானே இருக்கு, நீங்களே போய் சொல்லிடலாம. மாதவா உன்னை செவிடன்னு நினைச்சிட்டா, உன் கஷ்ட காலண்டா. எனக்கு தெரியாத சார், அது எவ்வளவு ஆகுதுன்னு சொல்லுங்க. 4 ரூபாய் கொடுங்க. மாதவா எப்படி அவனுக்கு இந்த தண்ணி கொடுக்கற ஐடியா வந்தது? பின்றடா என்னமோ போற. நானே ஆபீஸ்க்கு வரலாம் இருந்தா தந்தி வந்திருக்கு. ஏண்டா கத்துற, நான் இங்கதானே இருக்கேன். வேற என்ன வந்திருக்கு தந்தி? இல்ல என்னடா, காலையில 9 மணிக்கெல்லாம் வேலையில ஜாயின் ஆகணுமா? எம்டி அனுப்பிச்சிருக்காரு காலையில 8 மணிக்கெல்லாம் பெங்களூர்ல இருக்கணுமா, இல்லன்னா என் வேலை கோயிந்தாதான். புறப்படுமா? 7 மணிக்கெல்லாம் ஒரு ட்ரெயின் இருக்குது, சீக்கிரம் புறப்படுமா? உமா பொட்டி பொடிக்கலாம் எடுத்துட்டு கிளம்பு. வாங்க போலாம். என்னடா நீ இப்பவே சாமான் எடுத்துட்டு எப்படா புறப்பட முடியும்? இந்த படா, நீ முதல்ல வீடு பாத்துட்டு எங்க லெட்டர் போடு, நாங்க சாமான் எடுத்துட்டு ட்ரெயின்ல வரோம். நீ ஸ்டேஷன்ல வந்து காத்துட்டு என்னப்பா? அம்மா சொல்றதா கரெக்ட். நீ முன்னாடி போ, நான் பெட்டி பிடிக்கலாம் எடுத்து அம்மா உமாவை கூப்பிட்டு வந்துடுறேன். ஆமா நாங்க மூணு பேரும் ஒன்னா வந்துடுறோம். நானும் கூட பெங்களூர் வரண்டா. அங்க HMT, HL, BHEL நிறைய கம்பெனி எல்லாம் இருக்குல்ல, ஏதோ ஒரு இடத்துல வேலை வாங்கிக்கிறேன். இங்க பாரு, இந்த அவசரத்துல நீ என் கூட வர வேண்டாம்.
நான் பெங்களூருக்கு போய் உனக்கு ஒரு வேலை அரேஞ்ச் பண்ணிட்டு தந்தி அடிக்கிறேன். அப்ப நீ வந்தா போதும். என்ன சார், அப்போ உங்ககிட்ட இருந்து தந்தி வர வரைக்கும் நான் இங்கேயே படுத்துக்கிறேன், வீடெல்லாம் பத்திரமா பாரு. அது முடியாதுடா, வீட்டுக்கார ஒத்துக்க மாட்டான். நீ ஊருக்கே போயிடு, நான் கொடுமுடிக்க தந்தி அடிக்கிறேன். டேய் மாதவா பாவண்டா, சிவராமன் நம்ம கூட வரட்டுமே. இந்த விவரங்கட்ட ஜென்மத்துக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியுதா பாரா, உள்ள போம்மா. டேய் நீ கூட போய் உன் பொட்டி படிக்கலாம், எடுத்துட்டு வா, நான் உன்னை பஸ் ஸ்டாண்ட்ல டிராப் பண்ணிட்டு போறேன். நான் எவ்வளவு டீசென்டான பாரு, இந்த காலத்துல எந்த ஃப்ரெண்ட் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் டிராப் பண்ணுவானா? கோ கெட் ரெடி, நான் போய் டாக்ஸி பிடிக்கணும். மாதவா எத்தனை சிக்கல் வந்தாலும் பிரிச்சு மேஞ்சிடுறியடா, எப்படி உன்னால மட்டும் இந்த மாதிரிலாம் முடியுது? என்னமோ போட. எங்க வீட்டுக்கு வந்து ரெண்டு பேரும் ஒரு நாள் கூட ஜாலியா இருக்க முடியாமச்சுடா. சரி சரி வருஷம் உள்ள விட எனக்கு தேடா மனசுக்கு கஷ்டமா இருக்கு. வேலை கழிச்ச உடனே தந்தி அடிக்கிற கண்டிப்பா வந்துடுறேன். நீங்களும் பஸ்லயே போயிடலாமா? நாங்க ரயிலே போயிடுறோம். என்னடா இது, சினிமா தியேட்டர் கூட்டிட்டு வந்திருக்க? நம்ம சினிமாக்கு போறோம்ப்பா. அப்ப பெங்களூர் தந்தி? அதெல்லாம் சும்மா ஒரு உடான்ஸ். அவன ஊரை விட்டு துரத்துறதுன்னு முடிவு பண்ண துரத்திட்டேன். அட நாசமா போறவனே. யோ உங்களை தான் சொல்றாங்க, போங்க. ஏன் அப்படி எல்லாம் செஞ்சு தொலைக்கிற? சத்தம் போட்டு கூற கூட்டாத, வர்றதுன்னா வா, இல்ல பின்னாடியே கொடுமுடிக்கு போ. அண்ணா படம் போட்டுருப்பண்ணா. டைட்டில் நீ பாக்க கூடாது, அசிங்கம். அதனாலதான் லேட்டா கூட்டு வந்தேன். சரி கிளம்புங்க. ஹவுஸ் போன் போர்டு போட்டுருக்க? நான் ஏற்கனவே டிக்கெட் ரிசர்வ் பண்ணிட்டேன், நீ போ. ஐயோ என்ன புள்ளையோ போ. என்னடா மாதவா, பெத்த தாயாலேயே உன்னை புரிஞ்சிக்க முடியலையே, என்னென்னமோ பண்ற, என்னமோ போட. போகலையா? ரிசர்வேஷன் கிடைக்கல. ஐயோ பெங்களூர் போகலன்னா உனக்கு வேலை கோவிந்த் ஆயிரும் மேடா. அது போன்ல எல்லா விவரத்தையும் நான் பேசிட்டேன், நாளைக்கு மறுபடியும் நாங்க போவோம். நான் செஞ்ச அதிர்ஷ்டம்டா மாதவா, அம்மாவையும் உமாவையும் மறுபடியும் பார்க்க முடியாது இல்லம்மா. ஆமாப்பா. ஏன்பா சிவராமா, ஏதாவது சாப்பிட்டியா? இல்லம்மா சாப்பிடவே இல்ல, பசிக்குது. ஐயோ வா, நான் உப்மா பண்ணி போடுறேன். உப்மா சாப்பிடலாம், நம்ம வீடு கூச்சப்படாது.